ஐயா கிட்ட திருவண்ணாமலையோட சிறப்புகள், கிரிவலம் வந்த அவரோட பலன்கள், மற்றபடி அவர் பர்ஸ்பெக்டிவ்ல திருவண்ணாமலை எப்படி இருக்குன்னு கேட்போம். ஐயா, நான் சாதாரண ஒரு டிரைவர், நான் சொந்த ஒரு திருப்பத்தூர், சாதாரண ஒரு ஓட்டுநர் இருந்த 20 வருஷமா. அப்புறம் நான் ஒருத்தர் சொல் கேள்விப்பட்டு திருவண்ணாமலைக்கு வர ஆரம்பித்தேன். அதுலேருந்து அதை தொடர்ந்து ஒரு 10 வருஷமாக நான் கிரிவலம் வந்துன்னு இருக்கேன். கிரிவலம் சுற்றுறதுனால என்ன பயன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சஞ்சீவி மலை. இந்த சஞ்சீவியுடைய மூளை அந்த சஞ்சீவியுடைய காற்று வந்து மனுஷனுக்கு பறத்தினால ஒரு ஆன்மீக சக்தி கிடைக்குது. இது ஒரு புண்ணிய பூமிங்க. இது சித்தர்கள் வாரக்கூடிய இடம், சித்தருடைய ஜீவ சமாதி இருக்குது. இங்கே வந்து கிரிவலம் சுற்றுறதுனால சஞ்சித கர்மா, பிராத்த கர்மா, ஆகாச கர்மா, இந்த கர்மங்களெல்லாம் நம்மளை விட்டு போதுங்க ஐயா. நாம் என்னென்ன செஞ்ச பாவமோ, முன் பிரிவில் செஞ்ச பாவம், இந்த பிரிவில் செய்த பாவம் அனைத்தும் தொலைக்கிறது தான் இந்த கிரிவல பாதை நம்ம வரோம். அண்ணாமலையை சுற்றி வரவங்களுக்கு யாருமே கெட்டு போனதாக சரித்திரம் இல்லை. இதே குபேரன் கூட பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் கடங்காரன் ஆகிட்டாராம். குபேரனே கடங்காரன் ஆகிட்டு அண்ணாமலையை வந்து சொல்லி அளந்தாராம். அப்போ அண்ணாமலையை சொன்னாராம், என்னை கிரிவலம் சுற்றிட்டு போ, என்னுடைய அடியார் பெருமக்களுக்கு ஒரு 9 பேருக்கு தயிர் சாதம் தானமாக கொடுத்துட்டு போ, நீங்கள் மறுபடியும் குபேரன் ஆகிடுன்னு சொன்னார் அண்ணாமலையர். அதே போல் குபேரன் வந்து திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலம் வந்து அடியார் பெருமக்களுக்கு தயிர் சாதம் தானம் பண்ணிட்டு நடந்தே போனாராம். மறுபடியும் குபேரன் ஆனதாக ஒரு ஐதீக புராணம். அதுபோல் யார் யார் கடன்பட்டிருக்காங்களோ அவங்களாம் இந்த கிரிவலம் சுற்றினாங்கன்னா நிச்சயமாக அந்த கடன்லேருந்து விடுபடுவாங்க, நோய் பிரச்சனை தீரும். திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் கிரிவலம் சுற்றினா திருமணம் கைக்கூடி வரும். அற்புதமான ஒரு கிரிவலங்க ஐயா, ஒரு சஞ்சீவி மூலிகை காற்று பறத்தினால அற்புதமான கிரிவலம் சுற்றினால் நல்ல பயன்கள் கிடைக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நிறைய பேர் தெரியாதவங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க ஐயா, இந்த கிரிவலம் சுற்றும் போது டைரெக்டாக போயிடுறாங்க கிரிவலம். அப்படி போகக்கூடாதுங்க ஐயா. ஒவ்வொரு தரிசனத்தும் ஒவ்வொரு லிங்கத்தையும் தரிசனம் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து அக்னிலிங்கம், யமலிங்கம், அப்புறம் வாயுவிலிங்கம், நிருதி லிங்கம், ஒவ்வொரு லிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு போகிறதுனால மகா புண்ணியம் கிடைக்கும் நம்மளுக்கு. அதுபோல் எல்லாரும் அண்ணாமலையை நாடி வாங்க, நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம் சிவாய நமஸ்.